அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். குருவே சரணம் சார். நான் வந்து மண்டிலா அசோக் கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னா, என்னுடைய மகள் அர்ச்சனா மூலம்தான். அது அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முந்தைய பேட்ச்ல வந்து அவள் சேர்ந்துருக்க அந்த வகுப்பு படிக்கணும் அப்படின்ட்டு. அது 2 நாள் படிக்கும் போதே எனக்கு வந்து இதெல்லாம் சரிப்படாது அப்படின்ற மாதிரி அதுலேருந்து விலகிட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்மா நீங்க வேணா படிக்கிறீங்களாம்மா அப்படின்னா. சார், நான் அவள்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, கிளாஸ் எப்படிமா தமிழ்ல போகுதா எப்படின்னு. தமிழ்ல தாம்மா போகும், நீங்க வந்து வந்துக்கோங்க அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மென்டர் பவானி அவங்க மூலமா தான் சார் இந்த ஏஎல்டி வகுப்புல வந்து எனக்கு வந்து படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. முதல்ல அவங்களுக்கும் குருமார் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, எனக்குள் ஏற்பட்ட மாற்றம், இந்த வகுப்பு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா, முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போனோம்னா, நாங்கள் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து என்னுடைய நட்சத்திரத்தையே கூட நான் சொல்றதுக்கு முடியாது. குழந்தைகள் தான் வந்து சொல்லுங்க அப்படிங்கும் போது, என்னுடைய நட்சத்திரம், என் குழந்தைங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம், பாப்பாவோடது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அதுவும் மிதுன நட்சத்திரம் இப்படிங்கிறது மட்டும் தெரியும். 2வது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, இதை தவிர்த்து வேற எந்த இதுவுமே தெரியாது சார். எனக்கு என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ இந்த 12 ராசிகள், இந்த ராசிகளினுடைய அதிபதி, அந்த அதிபதி அந்த ராசிக்கான அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கும் போது, எந்த நிலையில் கேட்டாலும் இப்போ வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எனக்குள்ள ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது என் மனசளவுல நல்லா பதிஞ்சிருச்சு. இதை தான் வந்து நான் பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுல இந்த கிளாஸ் நடந்தது தான் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால என்னுடைய மகள் பேர குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கேன். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு வந்து டைம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான இல்லை. அதில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வகுப்பு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப என்னுடைய பிராப்தம். இப்போ எனக்கு இன்னொரு பாக்கியம், இந்த வகுப்பு மூலம் அமைஞ்சிச்சா என்னன்றது தெரியல. என்ன பாக்கியம் அப்படின்னு சொன்னால், வார வாரம் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு சார். என்ன அப்படின்னா, என்னுடைய மகன் வந்து மருமகன் வந்து ஏதோ வேண்டுதலை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வார வாரம் வெள்ளிக்கை என்ன கிழமை ஆயிடுச்சுன்னா, அவரை வந்து ஃபேமிலியோட போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியம். இன்னொன்று என்னன்னு சொன்னோம்னா, இந்த ஏஎல் தொகுப்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளே ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா, என்னுடைய கணவர் வந்து 2020 தவறிட்டாரு. அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன கஷ்டத்து இதான் இருந்துருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஆற்றுல தண்ணியில் அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிது அப்படிங்கும் போது, அதே போல் எனக்கு இந்த வகுப்பு கிடைச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனதளவில் வந்து ஒரு ரிலாக்ஸ், ஒரு மனசு. ஏன் அப்படின்னா, நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்துக்குமே வந்து நாம தான் காரணம், நம்முடைய ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுனால, சரி அப்படின்ற அதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டு, சரி இனி வந்து எதுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது, இனி நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன, நம்ம எதுக்கு வந்து இந்த இடத்துல பிரபஞ்சத்துல வந்து திறந்துருக்கோம், அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ட்டு ஒரு மனதைரியம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சார் ஒரு தெளிவு வந்து இருக்கேன். இதுவும் வந்து என்னுடைய ஒரு மாற்றமா சொல்லலாம் சார். இப்படி வந்து நிறைய மாற்றம் சார், நிறைய மாற்றம் அப்படிங்கும் போது மனதளவுல வந்து ரொம்ப நான் பக்குப்பட்ட மாரி ஆகிட்டேன். என்னுடைய நானும் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து தான் பிறந்து வந்தேன். நான் எங்க வீட்டுல 8 பேரு, நான் வந்து 5வது பிறந்திருக்கேன். ஸோ அந்த நிலையிலையும் பாத்தீங்கன்னா, யாருடைய சப்போர்ட்டுமே எனக்கு வந்து இது வரைக்கும் கிடையாது. இந்த ஏழு படிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நாமே காரணம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறந்ததுனால, சரி இனி எதுக்கு நம்ம கலங்க கூடாது, எதை பத்தியும் நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கேன் சார். அந்த ஏழு வகுப்புக்கும் இந்த குருமார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்ளுங்க சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அட்சய பாத்திரம் சார். இதுக்கு மேல வந்து இதுக்கு நம்ம விளக்கம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைச்சது அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது. இதை வடிவமைச்சுக்கிட்ட பொது உடைமுறை ஐயாவர்களுக்கு தான் ரொம்ப வந்தையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கணும். அவருக்கு எப்படி இந்த ஞானம் ஏற்பட்டுச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அவருக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் எவரை எப்படி அழைக்கணும்னு நினைக்கிறேன்னா, நவீன கால சித்தர் அப்படின்றது தான் அழைக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சார். ஸோ சாஃப்ட்வேரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்சய பாத்திரம். ஸோ இதில் வந்து அடுத்ததாக பார்க்கணும்னா, பலன் சொன்ன விதம், பலன் சொன்னதுனால ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராசிகள், அதனுடைய அதிபதிகள், ஆதிபத்தியங்கள் அப்படின்ற வகுப்பு நடக்கும் போதே ஒரு மனதில் வந்து நல்ல தெளிவு ஏற்பட்டுச்சு. இதை வச்சே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகத்தை கணிக்க முடியுன்றது ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை தான் நம்ம ஏஏ பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது விதி, 5வது விதி, அதுக்கப்புறம் கிரகங்கள் நிற்கிற இடம்,
அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லும் போது எல்லாருமே வந்து ஒரு அதிசயமா தான் பாக்குறாங்க. அதிசயம் அவங்க பாக்குறதோட ஜாதகத்தை வந்து என்னோட லைஃப்ல வந்து என் கல்யாணம் தப்பா எங்க வீட்டுல பார்த்தாதான், அதுக்கப்புறம் எந்த காலம் மட்டும், ஏன்னா வந்து எங்க வீட்டுல இல்லாதான் நம்பிக்கை கிடையாது, இது வரைக்கும் அவங்களும் பார்த்ததும் கிடையாது. என் பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நாங்க ஜாதகம் பார்த்ததில்ல. சோ அப்படிங்கும் போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படியே எல்லாம் இருந்தது, இப்ப நம்மளே வந்து ஜாதகம் பார்த்து சொல்றோம் அப்படிங்கிறது, இது சொல்லக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு வந்திருக்கு, நம்ம பக்குவம் நமக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப 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 நேரத்தில் தான் நான் சொல்றேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாடத்தை வந்து நீங்க சொல்றீங்கல்ல, உணர்த்தலும் உணர்த்துதலும் அப்படின்ட்டு. சோ நாங்க எப்படி உணர்ந்துக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க அதை ஒரு பக்குவப்படுத்தி எங்களுக்கு உணர்த்துறீங்க. சோ இந்த நேரத்துல அனைத்து குருமார்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சார். சோ அப்படிங்கும் போது இந்த பலன் சொன்ன அனுபவம் பார்த்து இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் சார் ஜாதகத்தை அப்ளை பண்ணேன். இப்போ என் கையில வந்து 20 ஜாதகம் வந்திருக்கு சார். சோ அப்படிங்கும்போது முதல் வந்து ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, சோ அதாவது வந்து துலாம் லக்னம் உள்ளவருக்கு நான் பார்த்தேன் சார். துலா லக்னம்ங்கிறது ஜன லக்னம். சோ அவருக்கு இப்ப வந்து இருக்கக்கூடியது என்னன்னா மீனம் லக்னம். சோ மீனம் லக்னத்தை வச்சு அடிப்படையா வந்து சார் இப்ப உங்களுக்கு மீனம் லக்னம் நடக்குது இந்த மாதிரி பலன் அப்படின்னு சொல்ல போனா அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, என்னோட லக்னம் துலா லக்னம் தான், அதை வச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சரிங்க, அதை வச்சு நான் சொல்றேன். நீங்க 10 வயசு வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க, அப்ப வந்து இந்த துலா லக்னம் மேல செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் இந்த 20 வயசு அப்படிங்கும் போது இந்த நிலையில இருந்திருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி துலா லக்னத்துக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம். சோ அப்படின்னு ஒவ்வொரு லக்னமா சொல்லி இப்ப வந்து உங்களுக்கு மீன லக்னம் நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு பலன் சொல்லுவோம். ஆமாங்க கரெக்ட், இப்படிதாங்க சொல்லணும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது இந்த லக்னம் மாறுது அப்படிங்கறத வளருது அப்படிங்கறத வந்து இந்த ஒவ்வொரு ஜனங்கள் வந்து இன்னும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுனால நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அதனுடைய ஒரு தெளிவு அப்படிங்கிறது இன்னும் இல்லைன்றது இந்த இடத்துல நான் புரிய வைக்கிறேன். சோ அப்படிங்கும் போது அவருக்கு அப்படின்னா சார் சொன்னேன். அவருக்கு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எட்டாம் வீடெல்லாம் வந்து பார்த்து கனெக்ஷனா இருந்ததுனால உங்களுக்கு வந்து தீராத ஒரு பிரச்சனை இருக்கு சார். அது இல்லாம அப்படியே பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா அறுவை சிகிச்சை இதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு காலகட்டம் காமிக்குது. அதனால இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா இனியும் வந்து தானமாக இருந்துக்காங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் சொல்றாரு. ஆமாங்க எனக்கு திடீர்னு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் யாருமே எந்த பழக்க வழக்கமும் இல்லை எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து செய்யக்கூடிய நிலையாச்சு அப்படின்னா. சரி இதுதான் சார் காலகட்டம் உங்களுக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோட போனா சார் இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை விட்டு ஏதாவது செய்யணும் வைக்கணும்னா மேம் பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி அவர் வந்து ஒரு பலன் கேட்கக்கூடிய நிலையில அமைஞ்சிருக்கு. இதை சொன்ன எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நாம வந்து இந்த பாவு இதெல்லாம் வச்சு நம்ம சொன்னதுக்கு ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எல்லாம் அனைத்து குருமார்களுக்கும் அதோடைய முக்கிய அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கணும் சார். சோ இது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒரு ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 30 வயசு பொண்ணுக்கு பார்த்தேன் சார். அவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய இதை பார்த்து சொல்லும் போது இந்த 16ஆம் வீடு பாவம் சம்மந்தப்பட்டிருந்த நேரத்துல வந்து இதுமாரி வந்து அது யாருன்னா என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்களதை வந்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட அப்படிதான் நான் சொன்னேன், இதுமாரி வந்து எங்க பொண்ணுகிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க, அதாவது என் பொண்ணு என்ன சொல்லியிருக்கேன் முத எங்க அம்மா வந்து இப்ப ஜாதகம் படிக்கிறாங்க அது என்ன பார்த்து சொன்னாங்க எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு நீ எனக்கும் கேட்டு சொல்லுமா அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மேலோட்டமா அப்படியே பார்த்துட்டு இதுமாரிலாம் நடந்திருக்குமா அந்த பொண்ணுகிட்ட வந்தா நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்ல இல்லம்மா நீ சொன்ன விளக்கமா நான் சொல்ல முடியாது அந்த அது எல்லாம் அப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா அவங்க கணவன் மனைவிகளோட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து இது மாதிரி சொல்யூஷன் பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் அதை நீ சொல்லுமா அப்படின்னா, நீ ஏன் தப்பு தப்பா சொல்ற அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லாதான் இருக்காங்க நான் போய் சொல்லப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட போதும் அப்படின்னு, இல்லம்மா இது மாதிரி பிரச்சனை இருக்கு இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேட்டு வரக்கூடிய காலகட்டத்துக்கு அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவேர்னஸோட இருக்க சொல்லு அப்படின்னு. சரி நீயே ஃபோன் பண்ணி சொல்லுமான்ட்டு ஃபோனை போட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க சார். அப்போ நான் அவங்கள்ட்ட அந்த ஒவ்வொரு பாவம் விளக்கமாக சொல்லிட்டு வரும்போது இந்த 16 பாவத்துக்கு வரும்போது அவங்கள்ட்ட அந்த விளக்கம் சொன்னேன் இதுமாரி வந்து பிரச்சனை இருக்கணும். ஆமாம்மா இது வரைக்கும் அப்படின்னு நான் ஃப்ரெண்டுகிட்டையெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணது கிடையாது, எனக்கும் கணவருக்கும் வந்து பிரச்சனை ஆகி அவரும் நானும் தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை என்கிட்ட இருக்கு அதை வந்து கேட்டவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து என் கூட சேரணும்னு விரும்புகிறாரு, ஆனால் இந்த குழந்தைய வச்சு வாங்கி வாங்கிக்கணும்னு மாதிரி பிரச்சனை பண்றாரு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா வீட்டுக்கு வருவாரு போவாராமா அப்படின்னா அப்படியே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க அப்படின்னா இதான் சொன்னேன் சார். நீங்க சொன்ன அதே பரிகாரத்துக்கு தான் சொன்னேன், ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க இல்லைன்னா உங்க வீட்டு சாமி அறையிலேயே நீங்க வந்து மருந்தாளி வந்து கட்ட சொல்லி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பலன் சொன்னேன் சார். சோ அவங்க ஆனா பலன் சொல்லி இதுமாரி சரின்னு சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் வந்து அதை நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இன்னும் அமையல அப்படின்ற ஒரு ஜாதகமும் போயிருக்கு.
இதே காரணத்துல இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் அந்த எப்ப பார்த்தாலும் டெய்லி காலையில எந்திரிச்சா பிரச்சனை, நைட் படுக்க போனா பிரச்சனை. அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து வீட்டு வேலை வெளியில இருந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆனா வீட்டுல பிரச்சனை தான். ஸோ இப்படியே இருக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு, அந்த மனைவியோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு. அதே போல ஆடி பதினெட்டு அன்னைக்கு அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு இதே இதே பரிகாரம் தான் சொன்னேன். அவங்க அந்த மாதிரி தாலி மாத்திக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து அவர் இந்தமாரி அவ்வளவா பேசுறதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப உங்களுக்கு வணக்கம் வணக்கம், நேரில் வந்து உங்களை பாக்குறோம் அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதே மாதிரி இந்த ஜாதகத்துல வந்து ஒவ்வொரு இது ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள வந்து நிறைய அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் வந்து இருக்குது. அதே நேரத்துல வந்து இன்னும் இன்னும் கத்துக்கணும், இன்னும் கத்துக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து அதே போலே ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் கூறியவர் அவருடைய ஒரு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்துச்சு. இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தைகளே இல்லை, குழந்தைய வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. இது மாதிரி நாங்கள் ஜோசியர் லைன்லையும் சரி நிறைய இடத்த போய் பார்த்துட்டோம், அதே நேரம் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய தடவை போய் செக்அப் பண்ணிட்டு வரோம். ஆனா வந்து இன்னும் ஒண்ணு எங்களுக்கு அமைய மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு மேல இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க சார். சரி அதுமாரி அதை மட்டும் ஆய்வு பண்ணிட்டு இது மாரி சொன்னோம் சார். இது மாரி நான் ஒவ்வொரு ஜாதகமும் பார்த்துட்டு நான் இது ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னா முத வந்து என்னுடைய மென்டாருக்கு வந்து நான் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணும் சார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பவானி மேடம் வந்து எதுனாலும் அவங்கள்ட்ட நான் கருத்தை தெளிவு பண்ணிட்டு இது மாரி முடிவு எடுத்திருக்க மேடம், இது சரியா இல்லை இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து சரியான சரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த மாற்றங்கள் எப்படி செய்யணுன்றதே எங்களுக்கு வந்து வழி நடத்துறாங்க. அதனால இந்த நேரத்துல அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். ஸோ அப்படிங்கும் போது அவங்களுடைய புரிதல் மூலம் அவங்கள்ட்ட வந்து நான் கலந்து ஆலோசித்துல அவங்க சொன்ன வளர்த்தாங்க இந்த சரி. இந்த இப்போ இந்த அவருக்கு எப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம் வந்து 14 ஆரம்பிச்சது, 2024 முடிய போகுது. ஸோ அப்படிங்கும் போது இந்த இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த லக்னம் ஆரம்பிக்கும் போதும் அடுத்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரோட முடிவுலேயே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இருக்கு உண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட என்ன சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் சார் மேடம் இதுமாரி நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களை வந்து நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. என்னன்னா 8ஆம் பாகத்தோட வந்து அவங்களுக்கு இது இணைஞ்சிருக்குது அப்படின்னால நீ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சு தான் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்துட்டு கத்தை வந்து தெளிவிச்சிருக்கு மேடம், அவங்களும் அவங்க மாரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ இந்தமாரி எனக்கு ஜாதகம் பார்த்ததுல பல்லன் சொன்னதுல வந்து நிறைய அனுபவம், இன்னும் ஒன்று ரெண்டு என்னுடைய குழந்தைங்களுக்குமே வந்து நான் பார்ப்போம் வந்து ஒன்று ரெண்டு சொல்லிட்டேன் இது செய்யலாமா அப்படின்னு. என் பொண்ணை பார்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது மாதிரி டிசம்பர் வரைக்கும் டைம் சரியில்லாமா, அது வரைக்கும் வந்து அந்தந்த ஃபோன் மூலியமா தான் சார் அவளோட பிஸ்னஸும். ஸோ ஃபோன் மூலியமாவே உனக்கு வர பிரச்சனைகளாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது, அதனால சார் கொஞ்சம் கவுண்டிங் பண்ணிட்டு நீ அதுமாரி பேசுமா கொஞ்சம் வேகமாக பேசாது அப்படின்லாம் சொல்லிடுறேன். ஸோ இதுமாரி ஒவ்வொரு நடைமுறைக்கும் இந்த ஏஎல்பினுடைய ஜோதிடம் வந்து என் லைஃப் வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்கு, நிறைய மாற்றத்தையும் ஏற்படுது சார். ஸோ இந்த நேரத்துலேருந்து நடத்திய தவிர்த்து வேற எதுவும் வந்து என்னால் இப்போ தெரிவிக்கவே இல்லை சார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு, அதாவது இந்த எங்களுக்கு உணர்தலையும் நீங்கள் உணர்த்தின விதமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஸோ அதாவது அடுத்தது பார்த்தா அப்படின்னா நம்ம குருஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஆலமரம் சார். ஆலமரம் அப்படிங்கும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நீங்க அனைத்து குருமார்களும் அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு விழுதுகள், இதை தான் வந்து நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அவருடைய இந்த படைப்பு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம், பிரம்மாண்டம். ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மாதா பிதா அப்படிங்கிறதுலாம் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த மாதா பிதாவையும் சேர்த்து எனக்கு இந்த வழி நடத்தக்கூடிய இந்த குரு அப்படிங்கிறது பொதுவுடை மூர்த்தி ஐயா அமைஞ்சிருக்கு ரொம்ப நம்பிக்கை சார். இவரு எனக்கு வந்து தெய்வமாகவும் இருந்து எனக்கு நல்ல வழிகாட்டணும்னு சொல்லிட்டு இந்த இருந்து கேட்டுக்கிறேன் சார். இவர் வந்து நம்மளுடைய குருஜி வந்து நவீன கால சித்தர் தான் சார், இதுக்கு வந்து இது இல்லை. அதே நேரம் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்சய பாத்திரம் காமதேனு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் சார் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலம் நடந்த அனுபவங்கள். இது அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குருஜி பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு வகுப்பு எடுத்த அனைத்து குருமார்களும், அதை சாந்தகுமார் ஐயா ஆகட்டும், சத்யநாராயண ஐயா ஆகட்டும், சிம்மம் ரங்கநாதன் ஐயா ஆகட்டும், சாந்தி தேவி மேடம் ஆகட்டும், பவானி முத்துசாமி ஆகட்டும், முத்து விஜயகுமார் சாஜா ஆகட்டும், உமா வெங்கட் மேடம் ஆகட்டும், அனைவருக்கும் பாதம் பணிந்து இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் சார். நன்றி நன்றி நன்றி.